ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு சீரியல் பைத்தியம். ரோஜா சீரியலுடைய ப்ரொமோரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு அர்ஜுன் லாஸ்ட் டைமில் வந்து மேரேஜை நிறுத்துறதும் யாரெல்லாம் ரொம்ப ஹாப்பியானீங்களோ எல்லாரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்ம இத்தனை நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தது இன்னைக்கு சூப்பராக நடந்துச்சு. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரகாந்தா அணுவை தனியாக வச்சு பலார் பலார் பலார்னு ஆரஞ்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பாட்டி எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் அவரை கூட்டிகிட்டு போயிருப்பா அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடிட்டுருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போய் பார்த்தா இங்கே இல்லை அப்படிங்கிறதும், ஸோ அவர் என்ன பண்ணிட்டார், டைகர் மாடிக்கம் பொண்ணு பேசுவார். என்னடா அப்பா அஸ்வின் இப்படி பண்ணிட்டியா, இதை என்கிட்ட சொல்லியிருந்தீங்க இது இவ்வளோ பிரச்சனைக்கே போயிருக்காது, நான் முன்னாடியே முடிச்சு வச்சிருப்பேன், எல்லாம் முன்னாலதான்டா, உனக்கு ஒரு பிரச்சனைனா என்று சொல்லணும்னு தெரியாதா, நான் அப்படியா நம்ம படைக்கிருக்கோம், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே படைக்கிட்டு இருக்கோம், ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு அவர் ரொம்ப மிரட்டினானா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அணுட்டை எவ்வளோ விசாரிச்சாலும் உண்மைகள் எதுவும் வராது. சந்திரகாந்தா கடுப்பாயிட்டு எப்படியா இருந்தாலும் சாட்சியை பிடிச்சி ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவில், ஸோ பயங்கரமாக சாட்சியை பிடிக்கிறதுக்கான தீவிர தேடுதலில் இறங்க போகிறாங்க. ஸோ சாட்சி மாட்டினா அணுவை போட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போட்டு கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அணு வெளில இருந்தால் தான் சாட்சிக்கு நல்லது. ஸோ சீக்கிரம் சாட்சியை வெளியில் எடுப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்க இருக்காங்க. இருந்தாலும் இந்த கேஸில் சாட்சியை தேடினாலும் சாட்சிக்கு போலீஸோட உயர் அதிகாரிகளோட லிங்க் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ஏற்கனவே அந்த கேஸில் சந்திரகாந்தா போய் இன்வால்வ் ஆகக்கூடாது, சாட்சி மாட்டிடுவாங்க அப்படின்றதுனால தான் சாட்சி வந்துட்டு அவங்களோட உயர் அதிகாரிகிட்ட சொல்லி நம்மளுடைய சந்திரகாந்தாவை அந்த கேஸில் ரொம்ப இன்வால்வ் ஆகாமல் அப்படியே அமைக்க அமைக்க வச்சுட்டு இருக்காங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் இதில் வலுவான ஆதாரங்கள் எல்லாம் இருந்தும் சாட்சியை பிடிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரியும், அணு அடுத்தது உண்மையை சொல்லுவாங்களா இல்லை டைகர் மாணிக்கம் அணுவை மீட்டெடுப்பாரா, ஸோ அணு அடுத்தது என்ன நடக்க போகுது, பாட்டி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு குழப்பமான சூழலில் தான் நாளைக்கு சீரியல் நகரப்போகுது. இப்படி தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.